வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா எம்எல்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வயசான தாத்தா பாட்டிகள் மட்டும்தான் இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பல உதவிகள் பல்வேறு உதவிகள் நம்ம செஞ்சு வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் போன மாதம் கலிஃபோர்னியாவிலேருந்து கோபால் அண்ணன் வந்து ஒரு உதவி பண்ணியிருந்தார். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இப்போ ஒரு மூணு பேர் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அந்த உதவிகளையும் கொடுத்துட்டு நம்ம கலிஃபோர்னியாவில் இருக்கிற கோபால் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லி விட்டுருக்காரு, ப்ளஸ் அவரும் ஒரு உதவி பண்ணி விட்டுருக்காரு. அந்த உதவியும் இவங்களுக்காக நம்ம கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராமத்துக்கு நம்ம இப்போ வந்தோம். ஸோ வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி உதவிகளை பண்ணின உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், தேன்மொழி அவர்களுக்கும், வனிதா மதி அவர்களுக்கும் நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், ப்ளஸ் கலிஃபோர்னியாவில் இருக்கிற கோபாலனுக்கும். ஸோ வந்து இப்போ அவங்களுடைய உதவிகளை கொடுக்கறதுக்காக அவங்களுடைய கிராமத்துக்குள்ளே என்றாக போகிறோம். நானும் என்னுடைய மாப்பிள்ளை தாமரை செல்வன், அவர் வந்து அந்த இருக்காரா, மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கார். உங்களோட சேர்ந்து நானும் நம்மளுடைய மாப்பிள்ளை தாமரை செல்வனும் வந்து போய் அவங்களுக்காக கொடுத்துட்டு வர போகிறோம் இந்த மாதம். சரி, உள்ளே போய் அந்த நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். வேற ஏதாவது ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவைனா என்ன தேவை இருக்கியா? காத்தாடியில் கொடுக்க முடியுமா சார்? காத்தாடி கேட்கு, காத்தாடி கேட்குறாங்களா? காத்தாடி கேட்குறாங்க. ஆமாம். டேபிள் காத்தாடியா மேலே சுற்றுற காத்தாடியா? மேலே சுற்றுங்க. மேலே சுற்றுற காத்தாடி சுற்றலையா? ரிப்பேர் ஆயிடுச்சா? என்ன முன்னூறு வந்தா? சரி, வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம், முடிஞ்சா பார்த்து செய்வோம். சரி சார். வேற ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு கொடுக்குறீங்க, வகுத்துக்கிட்டே கொடுக்குறீங்க, வகுத்து கொடுத்தாச்சு இல்லையா? சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கால் வலியோட இருக்கீங்களா? சரி, போன மாதம் என்ன கேட்டிருந்தீங்க நம்மகிட்ட? காத்தாடி கேட்ட. காத்தாடி கேட்டே இல்லை வர்றேன் ஐயா. வந்து காத்தாடி வேணும், கிடைக்குமா, இதெல்லாம் அவங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக ஆறு, சரி, அவருக்காக ஒரு காத்தாடி ப்ளஸ்ஸு ஒரு ஸ்நாக்ஸு, அத்தியாவசிய பொருட்கள் இது. இந்த காத்தாடியை வாங்கிறதுக்காக உதவி செஞ்சவங்க தான் வனிதாமதி, உமா மகேஸ்வரி, அதுக்கப்புறம் தேன்மொழி அவங்க, ப்ளஸ்ஸு இன்னொன்று ஒன்று இருக்குது, கலிஃபோர்னியாவில் இருக்கிற கோபால் அண்ணன் வந்து சும்மா போகிறது போகிறீங்க அப்படி லைட்டாக கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானது சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கிட்டு போங்க. நம்ம மார்ச் மாதத்துக்கு உண்டானதை கொஞ்சம் வித்தியாசமாக நான் வேறு மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்காப்புல. ஸோ இதை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம அப்டேட் பண்ணலாம். ஐயா, ஐயா, காத்தாடி, காத்தாடி நல்லா இருக்கா? இதை இதை வச்சுக்கோங்க, அது வெயிட்டாக இருக்கு, அதை விட்டுருங்க, விட்டுருங்க. மாட்டிட வேண்டியதா? நம்மளாம் மெக்கானிக் தானே, நம்மளே ஒரு மெக்கானிக், நம்மளே ஒரு எலக்ட்ரீஷியன், மாட்டிடுவோம். மாட்டுறதுக்காக ஒரு ஆளை கூட்டு வந்தால் அந்தாலும் ஒரு ஐநூறுரூவா கேட்பாரு இல்லை ஆயிரரூவா கேட்பாரு. என்னது? கண்டிப்பாக பாட்டி, கண்டிப்பாக உங்களுக்கு மாலை மாலை எல்லா உதவியும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ரெடி ஆம்பளை உள்ளே லைட் இருக்கா? ஏயா, ஐயா, லைட் இருக்கா? லைட் இருக்கியா? ஏற்கனவே ஃபேன் இருக்குன்னு சொன்னீங்க, எங்க இருக்கு? ஏற்கனவே இருக்கு, அது ஓடலையா? பழசு போட்டு எட்டு வருஷம் லைட் போட்டு. லைட் எங்க? தலை தட்டுமா? ஆமாம்.
இப்போ அங்கே மாட்டணுமா? ஃபேன் அங்கே மாட்டணுமா? அங்கே தான் மாட்டேன். யூஸ் பண்ணாமல் அப்படிங்கிற நம்பர் இருக்கு. அதானே லைன் வருவோம், ஃபேன் ஓடாது இல்லையா? பல ஆண்டுகள் இருக்கும்போது அதானே கழட்டிட்டு மாட்டேன். இதை கழட்டிட்டு மாட்டிடலாம். ரைட்டு, அதுக்குண்டான வயரே போலையே. நான் ஃபேன் வாங்கிட்டு வந்தேன். எதுவும் அப்படி லைன் அங்கே போகுது, உள்ளே போதா? இப்போ நம்ம வந்து ஃபேனு கேட்டிருந்தார், நம்ம வீட்டு வாசலுக்கு வெளியிலேயே வச்சு கேட்டு போயிட்டோம். சரி, ஃபேன் ரிப்பேர் தான் ஆயிருக்கு அப்படி சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸே உடஞ்சிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த ஃபேனு கலட்டுற கண்டிஷன்லேயே இல்லை. அந்த இடத்துல நம்ம கலட்டினா தான் அதே இடத்துல நம்ம மாட்ட முடியும். வேறு எங்கேயுமே இந்த மாட்டுறதுக்கு வசதிகள் இல்லை, பல ஆண்டுகள் ஆச்சு. அதனால் இதை கலட்டுறதுக்கு உண்டான ஆயுதங்கள் நம்ம கொண்டுட்டு வரல. அடுத்த வாரம் வந்து இதை மாட்டி விட்டு போயிடும். மாட்டி விட்டுருவோம், மாட்டி விட்டுருவோம். ஃபேனே வாங்கிட்டு வந்தாச்சு, மாட்டி விடுறது ஒரு மேட்ரு கிடையாது. மாட்டி விட்டுருவோம். ஆமாம், சுவிட்ச் போர்டெலாம் உடஞ்சி கிடக்கல, நாங்கள் அன்றைக்கி பார்க்கவே இல்லை. சுவிட்ச் போர்டு வேறு மாத்தம். பாட்டி, இப்போ நாங்கள் மாதம் மாதம் வந்து இந்த அரிசி மளிகை பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி மாதம் மாதம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கவா? அப்படி இல்லைன்னா ஹோட்டலில் இருந்து டெய்லி வந்து கொடுக்க சொல்லவா? டெய்லி வேணாமா? சரி, அப்போ மாதம் 10 கிலோ கொடுத்துட்டா நீங்கள் வரல இருந்துக்கிறீங்க? மாதம் 10 கிலோ அரிசி மளிகை சாமியா, மளிகை சாமியா பொருள் கொடுத்தா போதும். சரி, ஆமா வந்து ஹோட்டல்ல வேணா? சரி, நீங்க வரலாம். சரி, அப்ப 10 கிலோ அரிசியும் மளிகை சாமானி கூட கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம்னா அதை வச்சு நீங்க சமாளிச்சுக்கிறீங்க. ரைட்டு, வீடு வேணா சமாளித்து கொடுங்க. வீடை சரி பண்ணி கொடுக்கவா? வீடு என்ன செய்யுது? இந்த வீடு என்ன செய்யுது? வேலைக்குத்தான் வீடுயா. மழைக்கெல்லாம் போறனால என் உடம்பு இருக்க முடியாது. சரி, அது வேணா செஞ்சு கொடுங்க. வீடு கட்டி கொடுக்கறதுக்கு சங்கடமா இருக்கு. வேற வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ ஃபேன் கேட்டீங்க, ஃபேன் வந்துருச்சு ரைட்டா? அது மாதிரி அடுத்த மாதிரி ஏதாவது பொருள்களாக கேட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வீடு வந்து நம்ம தனி மனுஷன் பண்ண முடியாது, இதெல்லாம் அரசாங்கம் பண்ண வேண்டியது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அரசாங்கம் வந்து பண்ணணும், அதை தனி மனுஷன் நம்ம பண்ண முடியாதுல்ல. அது பல லட்சம் ரூபா வரும். கோளாற இருக்கீங்களா? சந்தோஷம். ஒரு வாரம் கழிச்சா? ஆமாம். உங்கள் பேர் சொல்லியிருங்க எல்லாருக்கும். என் பேர் போத்திராஜ். ரைட்டு, அது மாரியம்மா. மாரியம்மா போத்திராஜ். வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? வயசு 87 ஆயிடுச்சு உங்களுக்கு? எனக்கு 80 ஆகுது. 80 ஆகுது. சரி, 10 குளார இருக்கீங்களா? அரிசி 10 கிலோ. சரிட்டு, அரிசி 10 கிலோ கொடுத்துருவோம். மளிகை சாமியை முதல் வாங்கினதை விட கூட கொஞ்சம் வாங்கிடுவோம். சரியா? சரியா, பார்த்து. தெரியுதா? ஒரு விஷயம் கேக்கணும். என்ன? இப்ப நம்ம மாசம் மாசம் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருக்கோமா? ஆமா. அது மாதிரி இப்போ அரிசியை கொடுக்குறோம், மளிகை சாமியை கொடுக்குறோம். ஆனால் கஷ்டப்பட்டு சமைக்கிறது நீங்கள் தான். ஆமாம். சமைக்க முடியுதா? ஏதா சமைச்சிருவேன், நானும் காய்ச்சிக்கிடுவேன். சரி. ஆமாம், செஞ்சுக்கிடுவோம். காய்ச்சிக்கிடுவையாப்பா? ஆ, இனிமேல் காய்ச்சிக்கிடுவேன். அப்போ டெய்லி ஹோட்டல் எல்லாம் வேணாம். எங்க தம்பி, எங்களுக்கு வீடு இல்லையா, போட்டு கொடுப்பாங்களா? வீடு இது எல்லாமே பண்றோம்னா நம்ம பண்றோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆளு வாங்கி கொடுக்குறாங்க. வேற நம்ம அரசாங்கம் கிடையாது. இப்ப அரசாங்கம்னா நம்ம வந்து நம்மளுக்கு அரசாங்கம் பொறுப்பு இருந்தா உங்களுக்கு ஒரு கையெழுத்து போட்டு வீடை கொடுத்துருவேன். நம்மளுக்கு 1500 தான் நம்மளால பண்ண முடியுது. அது கிடைக்குதான்னு பாரு சாமி, அது கிடைக்குதான்னு பாரு. வீடு போட்டு அந்த அம்மா காத்தாடி கட்டுச்சு.
வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு கொண்டு வந்தியா இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் எவ்வளவு 2000 ஆமா சரி பாத்துருங்க பாய் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் நல்லா இருந்த போதும் சாமி போயிட்டு வரேன் சரியா ரைட் வரமாட்டி போயிட்டு போயிட்டு வரோம் நல்லா இருக்கு பாட்டி நல்லா இருப்பாங்க சரி பாய் போயிட்டு வாங்க என்ன பாதுகாப்பாருங்க இதனால எந்த உதவினாலும் சொல்லுங்க என்ன பாட்டி எதனால என்ன உதவினாலும் சொல்லுங்க செய்யறதுக்கு ரெடி பார்த்து பாதுகாப்பாருங்க சரி சாமி சரி சாமி இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்களை எங்கெங்கே எந்தெந்த இடத்துல ஆள் இல்லாமல் இருக்கிறவங்களோ ஆள் இல்லாத இடத்துல தனியாக இருக்கவங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு போய் பல்வேறு உதவிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம கூட சேர்ந்து நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்குற தயாராக இருக்கும் இந்த இன்னைக்கு கலிஃபோர்னியாவில் இருக்கிற கோபால் வனிதாமதி தேன்மொழி உமா மகேஸ்வரி இவங்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்